அல்லாஹ்வுடைய தூதர் அவர் என்ன சொன்னாங்க, அந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்ட அந்த இரவானது ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 இரவுகளில் ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் தேடுங்க. ஒற்றைப்படை இரவு எப்பெல்லாம் வருது, 21, 23, 25, 27, 29, 5 ஒற்றைப்படை இரவுகள் வருது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த நாள்னு தெரியலை, எந்த நாள் இது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஹிரா குகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தப்ப ஒரு இரவுல வந்து கட்டி பிடிச்சி ஓதுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? ஒட்டு மொத்தமாக குர்ஆன் இறங்கின இரவுன்னு விளங்கிடக்கூடாது. அப்படி குர்ஆன் இறக்கி அருளப்படவில்லை, அது சிறுக சிறுக தான் இறக்கி அருளப்பட்டது. அப்படி திருமறை குர்ஆன் இறங்கினதில் ஃபஸ்ட்டு வசனம் வந்துச்சா இல்லையா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று சொல்லப்பட துவங்கப்படக்கூடிய அந்த 5 வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இரவுல வந்து ஓதினாங்களே, ஓதி காட்டினார்களே, அந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேதியெல்லாம் குறித்து வைக்கல, எந்த நாள்னு தெரியாது. அந்த நாள் அல்லாஹ் என்ன செய்யறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஜில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் இந்த திருமறை குர்ஆனை இறக்கணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ ரமலான் மாதத்தில் இந்த இரவு இருக்கின்றது, அந்த இரவு ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 இரவுகளில் இருக்கு. கடைசி 10 இரவுகளில் ஒற்றைப்படை இரவுல இருக்கு. எந்த நாள்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்க வந்த பொழுது 2 மனிதர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். அதனால அல்லாஹ் மறக்கடித்து விட்டான். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுறான், உமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நான் மறக்கடிச்சேன்னா அதை விட சிறந்ததை உனக்கு தருவேன்றான். அப்போ ஒரு நாள்னு சொல்லியிருந்தா அந்த 27, 29, 21 ஏதாவது சொல்லியிருந்தா அந்த ஒரு நாள் மட்டும் கூத்தடிச்சுட்டு ஓடி போயிடுவாங்கன்றதுனால அல்லாஹ் 5 நாளை நம்மளை இபாதத் செய்வதற்கு ஆக்குவதற்காக அதன் மூலமாக நன்மையை நாடி அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை செய்திருப்பானோ என்று தான் நாம் நினைக்கின்றோம். 5 நாள் தொழுகிறோமா இல்லையா, 5 நாள் பாவமன்னிப்பு தேடி அந்த 5 நாளும் ரொம்ப கூடுதல் முஸ்தீபுகளை எடுக்கின்றோமே, அப்போ கூடுதல் நன்மை தானே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியது 21, 23, 25, 27, 29. ஆனால் இங்கே என்ன நடக்கின்றது, 5 நாள் இவர்கள் இபாதத்து செய்கின்றார்களா கிடையாது. 27 கிழமை என்ற பெயரில் வைத்து கொண்டு திரும்ப பெருநாளுக்கு ஈக்குவலாக அந்த நாளில் என்ன செய்வாங்க, துணி எடுக்கும் போது 2 ட்ரெஸ் எடுக்கிறது, இது பெருநாளைக்கு உள்ளது, இது 27 உள்ளது, இருக்கின்றதா இல்லையா, கூட்டடிக்கக்கூடியதை பார்க்கின்றோம். அப்போ 27 கிழமைன்னு எப்படிப்பா கண்டுபிடிச்சிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நாளில் ஒரு நாள்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் எப்படி வந்துக்கிட்டு 27 கிழமைன்னு கண்டுபிடிச்ச அப்படின்னா, அதுக்கு வந்து திருமறை குர்ஆனில் ஆதாரம் இருக்கும். என்னப்பா திருமறை குர்ஆனில் அப்படி ஒரு வசனமே நாங்கள் பார்க்கல, 27 கிழமை லைலத்துல் கத்ர் இருக்குன்னு சொல்லி ஒரு வசனம் நாங்கள் பார்க்கலையன்னா அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. என்ன, லைலத்துல் கத்ர் இரவுன்னு வார்த்தை வருதா? ஆமாம் வருது. லைலத்துல் கத்ர் எத்தனை தடவை வருது, 3 தடவை வருது. லைலத்துல் கத்ர் அம்மா அதுராக்கம்மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர், 3 தடவை வருதா? லைலத்துல் கத்ர் இரவுன்ற அந்த லைலத்துல் கத்ர் அப்படின்ற அந்த வாசகத்தில் எத்தனை எழுத்து இருக்கு நம்மள கேட்குறாங்க, 9 எழுத்து. அப்போ 3 தடவை இது வருது, 9 எழுத்து இருக்கு, 9 தான் 27 அதான் அப்படின்னு சொல்லி நியூமராலஜி கணக்கு போட்டுக்கொண்டு திருமறை குர்ஆனோடு விளையாடக்கூடியவர்கள் நம்மளை அதிசயம் நம்ம மறுக்கிறோம், நம்ம மேல இட்டு கட்டி விடக்கூடிய கொடுமையை பார்க்கின்றோம். அப்ப வந்து லைலத்துல் கத்ர் இரவு என்பது வந்து 5 நாட்கள்ல ஒரு நாள்ல தேடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னால் உட்கார்ந்துக்கிட்டு கணித கணக்கு போடுறதுக்காக உன்னைய கூப்பிட்டாங்க மார்க்கத்துல. இந்த மாதிரி வந்துக்கிட்டு நியூமராலஜி கணக்கு போட்டதுனா நாசப்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள். பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் எழுதக்கூடாது, 786 போடு. அப்போ அல்ஹம்து சுறாவை ஏன் ஓதுற, 1050 சொல்லிட்டு அல்லா தக்பீர் கட்ட வேண்டியது தானே. அல்லாஹ் அக்பருக்கு 5 நம்பர் போடு, லாயிலா இல்லாக்கு 10 நம்பர் போடு, 5, 10, 25, 50, 100 தொலைய முடிச்சுட்டு போயிட வேண்டியது தானே. இப்படித்தான் மார்க்கத்தோடு விளையாடுவீர்களா, சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ அந்த ஒரு நாளை மட்டும் குறிப்பாக வைத்து கொண்டு அந்த நாளில் அடிக்கக்கூடிய குத்துக்கள் கொஞ்சம் நெஞ்சமாக சுபாகனல்லா கணேசரை பார்த்தா 27 கிழமைக்கு கூட்டம் நிரம்பி வழியும், நிற்க இடம் இருக்காது, ரோட்லாம் பாய விரித்து தொழுவார்கள். கடைசியில் என்னடா அப்படின்னு பார்த்தா சுபு தொழுகையில் யாரையுமே காலக்கானா, இரவு தொழுகையில் 10,000 பேர் தொழுதிருப்பார்கள், சுபு தொழுகையில் பார்த்தா அஜர்த்து மோதனார் மட்டும் நிற்பார், கூட துணைக்கு ஆள் இருக்க மாட்டார். என்னடா விடிய விடிய அமல் செஞ்சோம்ல, போய் படுத்துட்டோம், இருக்கா இல்லையா? அவர்கள் அமல் செய்யும் என்ற பெயரில் வண்டி எடுத்துக்கிட்டு சுற்றுறது அமல், இவர்களுடைய ஊரில் இருக்கின்றது, எத்தனை ஊர்களில் இன்றளவும் இருக்கின்றது. பைக் ரேஸ் ஊடுறதும் நீ வந்துக்கிட்டு உன்னுடைய புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஊர் ஊரா ஊர் சுற்றுறதும் இதுவா அமல், கொஞ்சம் சிந்தித்து பாருங்க.
27 கிழமை என்ற பெயரில் என்ன கூத்துக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று அப்ப வீணடித்து விடக்கூடாது. அல்ல, அற்புதமான ஒரு வாய்ப்பா நமக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த நாளில் 5 நாட்களும் 5 ஒற்றைப்படை இரவுகளும் நாம் விழித்திருந்து அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாவுடைய தூதரவர்கள் அழகான ஒரு துவாவை கற்று தந்திருக்கின்றார்கள். ஆயிஷா இல்லான்னு கேட்குறாங்க, யார சூழல்லா லைலத்தில் கதிர் இரவு என்று நாம் எண்ணக்கூடிய அந்த ஒற்றைப்படை இரவுகளில் நான் என்ன பிரார்த்தனை ஓத வேண்டும்? அல்லாஹும்ம இன்ன காஃபூன் துஹிப்புல் லஃப்வ ஃபஃபு அன்னி, இறைவா நீ மன்னிப்பை மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இதை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் அல்லாவிடத்தில். அப்போ பாவம் மன்னிப்பு, நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றான், ஏற்படுத்தி இருக்கின்றான். அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்துவதை வீணடிக்கக்கூடியவர்களாக நம்ம சமுதாயம் இப்படி இறங்கிவிட்டதென்றால் அப்போ இவர்கள் என்ன சொல்கிறது? 27 தொழுது அப்படியே பயங்கரமாக இது பண்ணி அந்த அஜர்த் ஒருத்தவர் வந்திருப்பார்ல வெளியூர்லேருந்து ஆஃபிலு, அவருக்கு வந்துக்கிட்டு கல்லா கட்டி விடுவார்கள். முசாபா செய்யர் என்ற பேரில் அம்புன்னு உள்ளே காசு சொருகுவார்கள். வாங்கி வாங்கி அவர் அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே உழைச்சிக்கிட்டு அவர் பெரிய மூட்டையை கட்டிட்டு போயிடுவார். 29 இரவில் எவனும் இருக்க மாட்டார்கள், யாரும் தொழுவர் ஆள் இருக்காது. இருக்கின்றதா இல்லையா? அப்போ அந்த ஒற்றைப்படை இரவை வீணடித்து விட்டீர்களே, அதுக்கு முன்னாடி உள்ள 3 ஒற்றைப்படை இரவை வீணடித்து விட்டீர்களே, அப்போ இது எவ்வளோ பெரிய கொடுமை. அப்போ இந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த விதத்தான வேலைகளுக்கு அல்லாவிடத்தில் கூலி கிடைக்குமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். சமுதாய மக்கள் லைலத்தில் கதிர் இரவு என்ற பேரில் ஒரு நாளை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து இது போன்ற வேலைகளை செய்வது அது உங்களிடத்தில் இறைவனிடத்தில் முழுமையான கூலியை பெற்றுத்தராது, அல்லாவிடத்தில் தண்டனையை பெற்றுத்தரும். ஏ மண் அமில அமலன் லைசாலகி அம்ருனா ஃபஹரத்துன், யார் நான் காட்டித்தராத ஒரு விஷயத்தை மார்க்கம் என்ற பெயரில் செய்கின்றார்களோ அது அல்லாவிடத்தில் மறுக்கப்படும், நிராகரிக்கப்படும் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். குல்லு பிதாத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் ஃபின்னார், மார்க்கத்தில் இப்படி புதுசு புதுசாக தோற்றுவிக்கிறீங்களே இதெல்லாம் பிதாத்துகள், அந்த பிதாத்துகள் அனைத்தும் வழிகேடு, அந்த வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இது போன்ற பிதகத்துகளை விட்டும் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையை பேணி நடக்கக்கூடிய அன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன்.